வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்ரேஷன். ஸோ என்ன சீரியஸ்னு பார்த்தீங்கன்னா, லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி புக் பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து வால்யூம் டூவில் ஏர்லி ரெசிஸ்டன்ஸ் டு பிரிட்டிஷ் ரூலில் சிக்ஸ்த் பார்ட் ஆஃப் த வீடியோ இது. ஸோ இந்த சாப்டர் வந்து நம்ம ஏன் சூஸ் பண்ணோம் அப்படின்னா, கம்பைன் குரூப் டூ அண்ட் குரூப் டூயோட ரிவைஸ்டு சிலபஸ் படி ரிலீஸ் ஆன மாடல் க்வெஸ்சன் பேப்பர்லேருந்து ஒரு க்வெஸ்சன்லேருந்து இதோட சோர்ஸ் அப்படின்றனால அதை வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ என்ன க்வெஸ்சன் அப்படின்னா, பாளையக்கார சிஸ்டம் வந்து ஒரிஜினலாக எங்கே வந்து எந்த கிங்டமில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்ட் த்ரீ ஆஃப் த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் தெரியும். ஸோ சோர்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி நியூ புக் வால்யூம் டூ ஏர்லி ரெசிஸ்டன்ஸ் டு பிரிட்டிஷ் ரூல். ஸோ சிலபஸ் வந்து என்ன சிலபஸ் கவர் ஆகும்னா, யூனிட் செவன் இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டில் ஏர்லி அப்ரைசிங் எகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் வந்து கவர் ஆகும். ஸோ இது வந்து சிக்ஸ்த் பார்ட் அப்படின்றனால வந்து 60 ஸ்லைடுக்கு வந்து போகிறோம். ஸோ இந்த ஸ்லைடில் வந்து பார்த்திங்கன்னா, ஆக்சுவலி கட்டபொம்மனை வந்து எட்வர்ட் கிளைவ் வந்து ஒரு கமிட்டி முன்னாடி வந்து வர சொல்லுவார். அந்த இன்கேஸ் வர ரெஃப்யூஸ் பண்ணார்னா ஒரு கான்சிக்வன்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொக்ளமேஷனை ரிலீஸ் பண்ணியிருப்பார். ஸோ அந்த ப்ரொக்ளமேஷனுக்கு ஏற்று வீரபாண்டிய கட்டபொம்மனும் அந்த கமிட்டி முன்னாடி இருப்பார். அந்த கமிட்டியில் வந்து இவர் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ், அதாவது நீங்கள் எந்த தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. கலெக்டர் ஜாக்சனை வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு அந்த பிளேஸை வந்து எஸ்ஆர் லுஷிங்டனுக்கு வந்து கொடுப்பாங்க. அண்ட் இவருக்கு இருந்தாலும் அவரோட நேச்சுரல் ஹார்மனிக் நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்து அவர் வந்து போகலை. அண்ட் அந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, சிவகங்கையை சேர்ந்த மருது பாண்டியன் அண்ட் திண்டுக்கலை சேர்ந்த கோபால நாயக் அண்ட் ஆனமலையை சேர்ந்த யாதுல் நாயக். ஸோ பார்த்தீங்கன்னா சிவகங்கை இங்கே இருக்குது அண்ட் திண்டுக்கல் இங்கே இருக்குது. அண்ட் இவங்க வந்து பிரிட்டிஷ்க்கு எகெயின்ஸ்டாக ஒரு கான்ஃபெட்ரஸி வந்து ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இவங்களோட ஐடென்டிட்டி, தட் மீன்ஸ் இவங்களோட நோக்கம் ஒன்றா இருக்கனால இவங்களோட, தட் மீன்ஸ் மருது பாண்டியனோட வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து க்ளோஸாக இருந்தார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சிவகிரி பாளையக்காரர்கிட்ட ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பை வந்து வச்சுக்கிட்டாரு. ஏன் அப்படின்னா, பாஞ்சாலங்குறிச்சி வந்து ஒரு பிளெயின் ஏரியா. ஸோ அப்போ வந்து யாராச்சும் அட்டாக் பண்ண வந்தால் அது ஈஸியாக வந்து அட்டாக் பண்ணிடலாம். பட் சிவகிரி பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்டர்ன் காட்ஸோட ஃபுட்டில் வந்து இருக்குது. அண்ட் அது வந்து அஃபென்சிவ்னா அட்டாக் பண்ணுறதுக்கும் அந்த அட்டாக்கை டிஃபென்ஸ் பண்ணுறதுக்கும் ஒரு கரெக்டான பொசிஷன், ஜியாகிரபிக்கலாக ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்காக அவரோட பொசிஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணுன்றதுக்காக சிவகிரி பாளையக்காரரோட மகன் வீரபாண்டியனோடையும் அண்ட் மற்ற சீஃபோட ஹெட்டான தலவாய் குமாரசுவாமி நாயக்கரோடையும் சேர்ந்து ஒரு அலையன்ஸை வந்து வச்சுக்கிறாரு. அண்ட் இவங்கெல்லாம் சேர்ந்து வெஸ்டர்ன் நோக்கி வந்து போயிட்டுருக்காங்க. அண்ட் வெஸ்டர்ன் நோக்கி போகும்போது பார்த்திங்கன்னா இங்கே சிவகங்கையை, ஸோ வெஸ்டர்ன் நோக்கி போயிட்டுருக்காங்க. அண்ட் இது வந்து, தட் மீன்ஸ் சிவகிரி வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிக்கு ட்ரிபியூட்டரி கொடுத்துட்டு இருந்துச்சு. ட்ரிபியூட்டரினா அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிஸ்க்கு இவங்க வந்து வரி செலுத்திட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி வரி செலுத்தும் போது அவங்களோட ஓன் அத்தாரிட்டியே சேலஞ்ச் பண்ணுற மாதிரி தானே இவங்க வந்து ரிபல் பண்ணா. ஸோ அதனால் அப்படி வந்து மெட்ராஸ் கவர்னரோட கவுன்சில் வந்து கன்சிடர் பண்ணாங்க. அதனால லார்ட் வெல்லஸ்லி வந்து May 1799 ஒரு ஆர்டரை ரிலீஸ் பண்ணுறாரு. அந்த ஆர்டரில் திருச்சி, தஞ்சாவூர், மதுரை இங்கேருந்த ஆர்மிஸ் எல்லாமே திருநெல்வேலிக்கு போக சொல்லி, இந்த எக்ஸ்பெடிஷனை ஹெட் பண்ணது வந்து மேஜர் பேனர்மேன். அண்ட் இவங்களோட ட்ரூப்பில் ட்ராவன்கூர்லேருந்து வந்த ட்ரூப்ஸும் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இது பிரிட்டிஷ் சைட். ஸோ இவங்க சைடு என்ன நடந்துச்சு அப்படின்னா, வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒரு 500 மென்னோட சிவகங்கையை நோக்கி போகிறாரு. அண்ட் சிவகங்கையில் ஒரு 500 மென் ஜாயின் ஆகுறாங்க. ஜாயின் ஆகிட்டு பாஞ்சாலங்குறிச்சிக்கு ரிட்டர்ன் ஆகுறாரு. ஆகும்போது பழையனூரில் மருதுவோட ஒரு டிஸ்கஷன் வைக்கிறாரு, லைக் எப்போரை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் மருது பிரதர்ஸோட எஃபோர்ட்னால மற்ற பாளையக்காரர் நாகலாபுரம், மன்னார்கோட்டை, போவாலி, கொனல்பட்டி, சென்னல்குடி இவங்கெல்லாம் வந்து ஒரு அவங்களோட டாக்ஸ் கலெக்ஷன் ரைட்ஸை வந்து ப்ரூஃப் பண்ணுன்றதுக்காக இவங்கெல்லாம் ஒரு அலையன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க மருது பிரதர்ஸோட எஃபோர்ட்னால. அண்ட் அந்த ஆல்ரெடி ஃபார்ம் பண்ண பொசிஷன், அதாவது இந்த லீகோட இதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுன்றதுக்காக வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து இன்னும் மற்ற பாளையக்காரர்களையும் வந்து பெர்சுவேட் பண்ணுறாரு. அவங்களையும் வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறாரு. அவங்க யாரெல்லாம் வந்து பண்ணார்னா, சாத்தூர், எலிராம் பண்ணை அண்ட் கடகுடி அண்ட் குளத்தூர். ஸோ இவங்க இந்த ஊர் பாளையக்காரர்களையும் வந்து கன்வின்ஸ் பண்ணுறாரு. கன்வின்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறத
இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு மேஜர் பேனர்மேன் வந்து மேஜர் பேனர்மேன் தானே வந்து ஆர்மியோட ஹெட்டாக வராரு. ஸோ அவர் என்ன வந்து ஒரு ஆர்டர் ரிலீஸ் பண்ணுறாருனா, ஃபஸ்ட்டு செப்டம்பர் 1799 வீரபாண்டிய கட்டபொம்மன் பாளையம் கோட்டையில் வந்து மேஜர் பேனரை பார்க்க பேனர்மேனை வந்து பார்க்க சொல்லி சொல்கிறாரு. ஆனால் இதை வந்து கட்டபொம்மன் வந்து ரெஃப்யூஸ் பண்ணுறாரு. ஸோ மிலிட்ரி ஆக்ஷன் எடுக்கணும்னு டிசைட் பண்ணிட்டு கம்பெனியோட ஆர்மி பாஞ்சாலங்குறிச்சியை 5th September வந்து ரீச் ஆகுது. ரீச் ஆகிட்டு அந்த பாஞ்சாலங்குறிச்சியோட ஃபோர்ட்டை சுற்றி இருக்காங்க. சுற்றி இருந்துட்டு அவங்களோட கம்யூனிகேஷனை வந்து கட் ஆஃப் பண்ணுறாங்க. அண்ட் அந்த ஃபோர்ட் வந்து 500 meters லாங் அண்ட் 300 feet வைடு. அது வந்து மட்டால் ஆயிருக்கு. அண்ட் உள்ளே இருந்த கட்டபொம்மனோட ஃபோர்ஸும் வந்து எஃபிஷியண்டாக ஃபைட் பண்ணுறாங்க. ஸோ இதனால் கொலோனல் வெல்ஷ் என்ன நினைக்கிறாருன்னா, இன்னும் நிறைய ட்ரூப்ஸ் வந்து தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணுறாரு. அண்ட் பாளையங்கோட்டையிலேருந்து 16th September வந்து ட்ரூப்ஸ் வந்து வருது. அண்ட் இவங்களோட ஃபோர்ட் வந்து அதோட விண்டோ இதெல்லாம் வந்து உடஞ்சி அது அட்டாக்குக்கு வல்னரபிளாக ஆன அப்புறம் உள்ளே இருந்த ஃபோர்ஸ் வந்து கடல் குடிக்கு வந்து தப்பிச்சு போயிடுறாங்க. அண்ட் அதே சமயத்தில் கல்லற்பட்டியில் வந்து ஒரு கிளாஷ் நடக்குது. அப்போ வந்து கட்டபொம்மனோட மினிஸ்டர் சிவசுப்ரமணியம் பிள்ளையா இருக்காங்களா, அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அண்ட் இந்த விக்டரியை ஃபாலோ பண்ணி நாகலாபுரமும் இவங்களோட சேர்ந்தாங்க இல்லையா. ஸோ நாகலாபுரம்லேயும் வந்து பிரிட்டிஷ் வந்து விக்டரி அடைகிறாங்க. அண்ட் ஆர்மிஸ் வந்து வராங்கன்னு தெரிஞ்சு வெஸ்டர்ன் பாளையக்காரர்ஸும் வந்து சரண்டர் ஆயிட்டாங்க. அண்ட் விஜய ரகுநாத தொண்டைமான் புதுக்கோட்டையோட ராஜா அவர். ஸோ புதுக்கோட்டை எங்கே இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது. ஸோ புதுக்கோட்டையோட ராஜா விஜய ரகுநாத தொண்டைமான் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனை கலப்பூர் ஜெயில் ஜங்கிள் கலப்பூர் காட்டில் வந்து கேப்சர் பண்ணி அவரோட எனிமி பிரிட்டிஷர்ஸ்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ அவர் அரெஸ்ட் ஆன அப்புறம் அவரோட ஃபாலோவர்ஸ் வந்து சிவகங்கைக்கு வந்து தப்பிச்சு போகிறாங்க. சிவகங்கையிலேருந்து திண்டுக்கலுக்கு போகிறாங்க. ஏன்னா அங்கே தான் வந்து மருது பாண்டியனும் கோபால நாயக்கோட ஹெல்ப் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் மேஜர் பேனர்மேன் வந்து அரெஸ்ட் பண்ண பிரிசனர்ஸ் எல்லாத்தையும் பாளையக்காரர் அசம்பிளிக்கு முன்னாடி வந்து சமர்ப்பிக்கிறாரு. அவங்களுக்கு அங்கே வந்து என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா டெத் சென்டென்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க. அண்ட் அதே மாதிரி 16th October பாளையக்காரர் அசம்பிளி கயத்தூரில் ஃபார்ம் ஆகுது. அந்த அசம்பிளியில் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனை வந்து சரண்டர் பண்றாங்க. அண்ட் வீரகாண்டிய கட்டபொம்மனும் அவரோட சார்ஜஸ் வந்து ஒத்துக்கிறாரு. அதாவது சிவகிரிக்கு ஆர்மி மென்னை வந்து அனுப்பிச்சோம், அண்ட் பிரிட்டிஷ்க்கு எகெயின்ஸ்டா நாங்க வந்து போராடணும் பேட்டில் ஆஃப் பாஞ்சாலங்குறிச்சியில் அப்படின்னு சொல்லிட்டு அட்மிட் பண்ணனால அண்ட் 17th October அவரை வந்து டெத் சென்டென்ஸ்ல வந்து போட்டுடுறாங்க. அண்ட் கட்டபொம்மனோட ஹீரோயிக் அந்த மாதிரி அவர் பண்ண ஹீரோயிக் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் வந்து நிறைய ஃபோக் டான்சஸ்லலாம் வந்து பண்ணுறனால ஸ்டில் அவரோட மெமரி வந்து அலைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதோட வீரபாண்டிய கட்டபொம்மன் முடிஞ்சுது. அண்ட் அதில் வந்து ஒரு டூயினோ த ஃபேக்டில் கொடுத்துருக்காங்க, பகோடாஸ் நம்ம முன்னாடி 1080 பகோடாஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ அதில் வந்து பகோடாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, யூரோப்பியன் ட்ரேடர்ஸ் வந்து இந்தியாவில் வரும்போது அப்போ இருந்த ஒரு டாமினன்ட் கரன்சி வந்து பகோடாஸ். விஜயநகர் வாழ் மக்கள், அதாவது விஜயநகர் தொடர்ந்து வந்த மக்கள் வழி கோல்ட் காயின் வந்து இந்த இது தான் வந்து கோல்ட் காயினாக யூஸ் பண்ணிட்டுருந்தாங்க. அண்ட் இதுக்கு தமிழில் வந்து வராகன் அப்படின்னு பேர். திப்பு சுல்தானோட பீரியடில் 1 pagoda வந்து 300 rupees வந்து ஈக்குவல். அண்ட் பகோட் ஷேக்கிங் ஆஃப் த பகோடா ட்ரீ அப்படின்றது வந்து இங்கிலாந்தில் இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஷேக்கிங் ஆஃப் த பகோடா ட்ரீ அப்படின்னா இந்தியாவில் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்றத வந்து டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காக. அண்ட் இந்த வீடியோ சீரீஸ் இதோட முடியுது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.